கையில் கைச்சிலும்பும் கண்களில் கண்ணீருமாய் ஒருத்தி வந்திருக்கிறாள் என்று உங்கள் மன்னனிடம் போய் சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்கள் அல்லவா? விளக்குங்கள். அரண்மனை காவலரை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே வந்திருக்கும் அரண்மனை காவலரை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே வந்திருக்கும் நீ யார்? புறாவுக்கு உடல் தந்த மன்னவனின் வரலாற்றை, தேர்காலில் மகனை இட்டு நீதி காத்த மன்னன் நீதி சோழனின் பெருங்கதையை, நீதியின் இலக்கண முறைக்கும் திருமாவளவன் கரிகால சோழனின் பூகார் நகரமே யான் பிறந்த ஊர் மாசாத்து வாணிகன் மருமகள். உன் முறையீடு என்னவோ? முத்து விழுந்திருக்கும் மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடிய நிலையிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர்களின் பரம்பரை பெருமைகளை மொழியாக்க முடிக்கும் இந்த மன்னவனே, இந்த முறையீட்டை கேட்கும் முன் நான் யார் என்பதை முழுவதும் தெரிந்து கொள். நீ யார்? கண்ணகி. கையில் தனி சிலம்போடு வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன பாண்டியனே, உனது ரோமாபுரி தொழு மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரறிஞர்களே, ரோமாபுரியினர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டினர் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோலிக்க வசதி தீர்ப்புக்கு ஆளாகி கொலை கொண்ட காவலன் மனைவி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே அறிந்திடுக. ஓ, காவலன் மனைவியோ? சிலம்பு திருடிய கல்வன் மனைவியோ? போதும், யாதாவார் ஆயினும் நாகாக்கம்மன் நான் நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, அவனை கல்வன் என குற்றம் சாட்டிய கயவர்களே திருடர்கள். ஆத்திரத்தில் அறிய கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது, உனக்கு தெரியாதா? நீதியின் இலக்கணம் உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லால் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லால் வகுத்ததே நீதி. அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலியில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடநிலையில் குஞ்சரம் காண்பவனே, சிந்தித்து பார். பொன் மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் மேலினை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? என்ன கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோபுரந்தேவின் சிலம்பு. கோபுரந்தேவியின் சிலம்பா? இல்லை, கோவலன் தேவியால் என்னுடைய சிலம்பு. என்னால் நம்ப முடியவில்லை. நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? நீ குற்றவாளி, அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கேழ்மை பெரியோர்கள், இவர்களே இப்பொழுது நீதிபதிகள். இவர்கள் வழங்கட்டும் நல்லதோர் தீர்ப்பு. கல்வியில் சிறந்தவர்களையும் படைகளையும் கொண்டிருப்பவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய நாட்டை கடந்தவன், அவனையெல்லாம் ஆட்சி செய்தவன் என்ற கீர்த்தி திரையினால் அவன் செய்த குற்றத்தை மறைக்காமல் தீர்ப்பு வழங்குங்கள். நல்லதோர் தீர்ப்பு வழங்குங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திரையினான் என்பது குற்றச்சாட்டு, அதற்கு மரண தண்டனை. இது அவசர தீர்ப்பே, இதற்கு மன்னன் பொறுப்பே. இதுவே என் வழக்கு. உன் வழக்குக்கு ஆதாரம் என்னவோ? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இந்த சிலம்பின் மற்றொரு இணையைத்தான் என் மணவாளன் விற்க வந்தான். அவனை கொன்று குவித்து விட்டார்கள் இந்த மகாபாவிகள். அப்படி என்றால் தேவியின் கால்களில் உள்ள சிலம்பு? அதில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம் என்னவோ? அடையாளம்? ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இதில் ஒரு கேள்வி நேருக்கு நேரே நத்தானின் முன் கேட்டிருந்தால் நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் நத்தானின் உயிரும் தப்பி இருக்குமே. உன் சிலம்பு என்பதை நிரூபித்து காட்டு. நிரூபித்து என்ன பயன்? இரண்டு போனையை நத்தானை மீட்டு தருவீர்களா, அல்லது வெக்குண்ட தலையை ஒட்டி தருவீர்களா?
முடியாது உங்களால், முடியாது உங்களால். இருந்தாலும் இறந்ததனால் தங்கி போன என் அத்தானின் தலையை போல் உங்கள் தலையையும் தொங்க வைக்கத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். பாண்டியனே, உனது தேவியின் சிலம்பில் உள்ளது முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளது மாணிக்க பழங்கள். எங்கே பார்க்கலாம்? தேவி கொடு பார், முத்துக்கள். அடுத்த சிலம்பு தேவி கொடு பார், மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கும் இரத்த துளிகள். பாண்டியனே, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என் மற்றொரு கால் சிலம்பு. என்ன அமைச்சர்களே, சான்றோர்களே, தலை தொங்கி விட்டதா? நீதி தவழ்ந்து விட்டதா? வாய் அழைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? அனைத்தும் மண்ணோடு மண்ணாக மக்கி விட்டதா? ஐயையோ, தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா? நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து தமிழ் நாட்டின் முறை நூல் திருக்குறள் கேள்வி பேசுகிறது பாண்டியா? நீதி வழங்கும் செய்தி கேட்டு ஆனே தேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் நிமிர்ந்து வழிகாட்டும் உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? மாசுபடரவும் மானியம் நிகழவும் தீர்ப்பு வழங்கிய உனக்கு எதற்கு செங்கோல்? மாவாளம் புரிந்த உனக்கு எதற்கு மணிமுடி? வேந்தர் குலத்துக்கு இருவை கற்பித்த உனக்கு எதற்கு வெண்கொற்ற குடை? அழு பாண்டியா, அழு. என் காதலனை, எனக்கு அணுவனை, என் கண் கொண்ட தெய்வத்தை கொன்று இடம் இடம் என அழ வைத்தாயே. அழு பாண்டியா, அழு. இதுவாவன் நியாயம், இதுவாவன் தர்மம். உன் கணவன் கல்வன் இல்லை அம்மா, கல்வன் இல்லை. தவறான தீர்ப்பு கூறிய ஞானோ அரசன், ஞானே கல்வன். தாயே தமிழே, தமிழகமே, என்னை மன்னித்து விடமா? மன்னித்து விடு. அரசே, அரசே, கணவனை இழந்த பெண்ணுக்கு யாராலும் ஆறுதல் கூற முடியாது.